ஃபைனலி இன்னைக்கு நம்ம தேடி வந்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. ஆனா இது அவங்க கிடையாது. பை. கண்டிப்பா ஜபாய் பை ஹோட்டல் போகணுன்றது என்னோட கனவு. அதே மாதிரி அன்னைக்கு நாங்க போயிட்டோம். ஆம்பியன்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பட் ஆனா ஒரு குறை, ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏசி போட்டிருக்கேன்னு நாங்கள், பட் ஏசி ஒரே ஜப்பார் பாய் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட். பிகாஸ் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஆனால் உங்களுக்கு நான் எப்போவுமே உண்மையான ரிவ்யூ தான் தருவேன். ஓகே, நல்ல அழகா வாழையில போட்டு அதுல பரிமாறவாங்க நினைச்சேன். பட் ஆனா பேக்டு ஃபுட் தான் வந்துச்சு. பட் அதுவும் குட் கான்செப்ட் தான். நம்ம மிச்சம் வச்சோன்னா அதை அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். ஸோ ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு மீல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் ஆனா ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு ஃபிர்னியும் தயிர் பச்சடியும் கொடுத்துருந்தாங்க, விச் இஸ் நாட் சஃபிஷியன்ட். மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எந்தவித குறையும் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் நான் வந்து எனக்கு கீ ரைஸ் ஆர்டர் பண்ணேன், கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனால் கீ, ஏன்னா கீ ரைஸ்க்கு தொட்டுக்க சிக்கன் கிரேவி கொடுத்தாங்க, அதில் கொஞ்சம் கூட சிக்கன் ரைஸ் ரொம்பவே வருத்தப்பட்டேன். மற்றவங்களுக்குலாம் பிடிச்சிருந்து. ஸோ இது மிக்ஸ்டு கமெண்ட். டெசர்ட்ல இளநீர் பாயசம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, கண்டிப்பா நீங்க அதை ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் ஓவரால் இது ஒரு மிக்ஸ்டு கமெண்ட் தான். எல்லாம் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கு. சர்வீஸ் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ஒன்னு சொன்னா அவங்க ஒன்னு புரிஞ்சுக்கிறாங்களாவே இல்ல. ஒரு முட்டை கெட்டு போச்சு, அந்த முட்டை கெட்டு போனதுக்காண்டிங்க முட்டை கெட்டு போச்சு, அதுக்கு பதிலும் இல்லை. ரேட்டும் ரீசனபிளா இருந்தது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.